பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். ஒவ்வொரு வாரமும் வித்தியாசமான துறை, மிக முக்கியமான ஆளுமை, அவர்களினுடைய அனுபவங்கள் அப்படின்னு ஒரு அழகிய பயணத்தோடு பேசும் தலைமை பயணித்து கொண்டிருக்கிறது. அந்த விதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நிறைய பேசும் தலைமையில் சாமானியர்களாக இருந்து சாதனை மனிதர்களாக மாறிய பலரது வாழ்க்கை வரலாறை பேசும் தலைமை உங்களுக்கு வழங்கியிருக்கிறது. சாதனை மனிதர்கள் மட்டுமல்ல, ஒரு சரித்திர மனிதர்களாகவே மாறி போன பலரையும் உங்களுக்கு பேசும் தலைமை அவங்களோட அனுபவங்களை வழங்கி அறிமுகப்படுத்தி இருக்கிறது. அந்த விதத்தில் தான் திரைத்துறைக்குள் ஒரு ஜாம்பவானாக இருக்கக்கூடிய அவரினுடைய அனுபவம் அப்படின்றது, அவர் எடுத்த திரைப்படம் மட்டுமல்ல, பல ஜாம்பவான்களின் அனுபவங்களோடு அவர் பயணித்திருக்கிறார். திரை உலகத்தினுடைய நுட்பங்கள், சூட்சமங்கள், திரை ரசிகர்களினுடைய ரசனை மனோபாவங்கள் அப்படின்னு ஏராளமான விஷயங்களை தன்னகத்தை சுமந்திருக்கக்கூடிய அந்த அனுபவமிக்க ஒரு ஆளுமையை தான் நம்ம சந்திக்க இருக்கிறோம். சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய திரு ரஜினிகாந்த் அவர்களை வைத்து 25 படங்கள், கமலஹாசனினுடைய திரை பயணத்தில் ரொம்ப முக்கியமான படைப்புகளை இவரினுடைய இயக்கத்தில் ஆக்கங்களாக வெளிவந்திருக்கிறது. அதை தாண்டி இவருக்கு இருக்கக்கூடிய அனுபவங்கள் அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். இவரை பற்றி பேசும் தலைமை சொல்லுகிற போது, முக்கியமாக இவருடைய அனுபவங்களை எல்லாம் சேகரித்து என்ன ஒரு மகுடம் சூட்டணும் அப்படின்னு நினைக்கிறப்ப, இயக்குனர் ரத்தினம் அப்படின்னு தான் இவரை அழைக்க விரும்புகிறது. பொதுவாக இண்டஸ்ட்ரியில் இவருக்கு ஒரு பேர் உண்டு, வெற்றி இயக்குனர் அப்படின்னு. ஆனால் பேசும் தலைமை இயக்குனர் ரத்தினம் என்று அழைக்க விரும்புகிறது. வாருங்கள், நேர்களை சந்திக்கலாம். திரு எஸ்பி முத்துராமன் அவர்களை வணக்கங்க ஐயா. வணக்கம். நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையை இன்னொரு தளத்திலிருந்து பேசும் தலைமை பார்க்க விரும்புகிறீங்கய்யா. என்னோட முதல் கேள்வியே, உங்களோட கம்ப்ளீட் வாழ்க்கை வரலாறு படிக்கிறப்ப, உங்கள் திரைப்பயணத்தில் ஒரு மினிமம் கேரண்டி இயக்குனர் அப்படி, உங்களால் எந்த தயாரிப்பாளரும் நஷ்டமடைஞ்சார் அப்படின்னு சொல்லவே முடியாது. நான் அந்த இடத்துல தான் என் கேள்வியை கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு மினிமம் கேரண்டி அப்படின்றது கதையில் ஃபிக்ஸ் பண்ணிப்பீங்களா, பட்ஜெட்டில் ஃபிக்ஸ் பண்ணிப்பீங்களா, இல்லை இந்த கதை எடுத்தால் ஓடும், எப்படி எதை வச்சு இந்த பேர் உங்களுக்கு கிடச்சிச்சு? முதல்ல என்னை வச்சு பேசும் தலைமை பேட்டி எடுக்கிற News 7 தமிழ் சேனலுக்கு என்னுடைய நன்றி. அதுக்கு உறுதுணையாக இருந்து பாலமாக இருந்தது நம்முடைய ராதாகிருஷ்ணன், இப்போ நீங்கள் விஜய், இங்கே இருக்கிற குழுவினர் அவ்வளோ பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்து வணக்கங்களை சொல்கிறேன். அதேமாதிரி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். ஆகவே எனக்கு மினிமம் கேரண்டி டைரக்டர் பட்டம் கொடுத்தது நம்முடைய இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் சார் தான். அதுக்கு காரணம் என்னென்னா, நாங்கள் சப்ஜெக்டை எடுத்துக்கிட்டு படம் பண்ணுறதுன்னு வரும்போதே அந்த சப்ஜெக்டுக்கு என்ன செலவாகும், இது என்ன, இது எந்த மாதிரி படம். இப்போ நான் எடுத்த படங்களில் மிக செலவு செஞ்ச படங்கள் இருக்குது, முரட்டுக்காளை, சகலகலாவலம், இந்த மாதிரி படங்கள் இருக்குது. அதேமாதிரி குடும்பம் ஒரு கதமும் இந்த மாதிரி படங்கள்லாம் ஒரு பட்ஜெட். அதே என் மைண்டு எங்கள் யூனிட்டுக்கு முதலே முடிவு பண்ணிக்கும், இது குடும்பம் ஒரு கதமோ, தயாரிப்பாளரை இவ்வளோ தான் செலவு செய்ய முடியும், இந்த படம் இந்த விலைக்கு தான் போகும் அப்படிங்கிறத எங்கள் மனசில் பதிவு பண்ணிக்கும். அது மொத்தம் இந்த படத்துக்கு இது பட்ஜெட்டு, இந்த பட்ஜெட்டுக்குள்ளே முடிக்கணும்னு முடிவு பண்ணுவோம். இந்த முரட்டுக்காடை சகலகலாகலும் இவ்வளவு பட்ஜெட் பண்ணலாம், இது இவ்வளையும் தாண்டினா கூட அது நிச்சயமாக லாபம் வரும் அப்படின்னு முடிவு பண்ணுவோம். அதில் தான் எனக்கு மினிமம் கேரண்டின்னு பேர் வந்து. பேசும் தலைமையிலேயே கூடங்கய்யா, திரு ஏவிஎம் சரவணர் அவர்களை கூட நம்ம நேர்காணல் செஞ்சோம். அப்போ அவர் கூட சொன்னாங்க, இப்போல்லாம் பயமாக இருக்குது, செலவுகள் அதிகமாக அதிகமாக எங்களுக்கே பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் அந்த இடத்துலேருந்து தான் கேட்குறேன். இப்போது நீங்கள் சில படங்கள் பெரிய பட்ஜெட் படம் பண்ணுறப்ப உங்களுக்கு அந்த கான்சியஸ் இருக்குமா, ஐயோ அதிகமாக செலவு போகுதே, விற்பனை ஆகுமா அப்படின்ற பயம் இருக்குமா? இல்லை, இருக்காது. ஏன்னா என்னுடைய கதாநாயகிகள் வந்து மார்க்கெட் வேல்யூ அந்த இது அவங்களுக்கு இமேஜ் உண்டு. ஓகே. இப்போ ரஜினி சாருக்கு என்ன வியாபாரம் ஆகும், கமலுக்கு என்ன வியாபாரம் ஆகும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் முதல்லையே. ஆகவே அதை வச்சுக்கிட்டு தான் நம்ம பட்ஜெட் போடுறோம், இது தாங்கும், இவ்வளோ செலவு பண்ணலாம். ஓகே ஓகே, தெரிஞ்சுக்கிட்டு தான் செய்யணுங்கிறதையும் நான் சொல்லி தர ஆசைப்படுறேன். இப்போ பெரும்பாலான அதுக்காக தான் இப்போ இந்த இதன் மூலமாக உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுவது, நம்ம பிளானிங் சரியாக பண்ணி பட்ஜெட் சரியாக பண்ணி பண்ணோம்னா நஷ்டம் வராமல் இந்த தொழிலை செய்ய முடியும். அது எங்களுடைய அனுபவத்துடைய இது. நான் பெரிய திறமைசாலி அதுக்காக சொல்கிறேன் இல்லை, இது அனுபவத்துடைய இதை சொல்கிறவங்களுக்கு நிச்சயமாக நம்ம பிளான் பண்ணி பண்ணோம்னா நிச்சயமாக நஷ்டம் வராமல் பண்ண முடியும். ஓகே சார். பேசும் தலைமை அப்படின்றது கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையை சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் நெருங்கி பார்க்குற அனுபவத்தையும் தருவங்க. நான் உங்கள் வாழ்க்கை வரலாறு படிக்கிறப்ப எல்லோரும் வந்து பிள்ளையார் சொல்லி போடுவாங்க, முருகன் துணைன்னெலாம் போடுவாங்க, நீங்கள் பெரியார் துணைன்னு போட்டு பரீட்சை எழுதியிருக்கிறீங்களே, அதை படித்தோன்னே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அப்படி இளமை காலம் என்பது அப்படி தான், சுயமரியாதை அப்படி தான். என்னுடைய பெற்றோர்கள் வந்து ராமசுப்பையா விசாலட்சி. ஓகே ஓகே. காரைக்குடி பகுதிங்கிறது நகரத்தாருடைய பகுதி, நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் அதிகமாக இருக்கிற பகுதி. அவங்க எப்போவுமே ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு உள்ள சமூகம். அந்த இடத்துல என்னுடைய தந்தையாரும் என்னுடைய தாயாரும்
தந்தை பெரியாருடைய கொள்கையை எடுத்துக்கிட்டு நாத்தியம் பேசினாங்க. அப்படி நாத்தியம் பேசும்போது அவங்களுக்கு நிறைய எதிர்ப்புகள் இருந்தது. ஆனால் பெரியார், அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர் இப்படி கழகத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் அந்த இடத்துல இவருக்கு நாத்திய பிரச்சாரம் பண்ணுறாங்களேங்கிறதுக்காக எங்கள் குடும்பத்து மேலே பெரிய அன்பு. அந்த காலத்தில் இந்த ஹோட்டல்லாம் கிடையாது, ராமநாதபுரம்னு அப்போ பேர். அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் யார் வந்தாலும் காரைக்குடியில் வந்து எங்கள் வீட்டில் தங்கிட்டு தான் பிரச்சாரத்துக்கு போவாங்க. அதாவது நம்ம வேடந்தங்கள் மாதிரி. அப்போ திராவிட இயக்கத்துக்கு வேடந்தங்கள் வந்து காரைக்குடியில் ராமசுப்பையா வீடு, எங்கள் வீட்டுக்கு பேர் சமதர்ம விலாஸ் விலாஸ். அவே அந்த குடும்பத்தில் பிறந்து அந்த தலைவர்களோடு பழகிற பழக்கங்கள்லாம் வரும்போது எல்லாரும் பிள்ளையார் சொல்லி போடுறாங்களே, நம்ம ஏன் பெரியார் துணைன்னு போடக்கூடாதுன்னு சொல்லி நான் பெரியார் துணைன்னு போட்டேன். அதுக்காக எனக்கு பெரிய எதிர்ப்பு வந்தது. இன்னும் சொல்லப்போனால் என்ன, அந்த பள்ளியிலேருந்து என்னை தூக்கிட்டாங்க. ஆகவே அந்த எதிர்ப்போடு தான் நான் பள்ளிக்கூடத்தில் என்றானேன். ஆகவே அது என்னுடைய குடும்பத்தினுடைய பழக்கத்தில் வந்த கொள்கையில் வந்த எண்ணமாகும். நகரத்தார் சமூகத்தில் பெரும்பாலும் வந்து ஒரு வணிகம் சார்ந்த கணக்குகளில் தான் அவங்க இருந்துகிட்ருக்கப்ப உங்களுக்கு இந்த சினிமா, ஏன்னா வந்து சின்ன வயசில் நீங்கள் என்னவாக போகிறீங்க அப்படின்றப்ப நான் சினிமா எடுக்க போகிறேன்னு தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. எல்லோரும் டாக்டர், இன்ஜினியர்னு சொல்கிறப்ப எந்த இடத்துல அந்த விதை, அந்த ஆசை விழுந்ததுங்க? அந்த விதை வந்ததுக்கு காரணம் வந்து அப்போதெல்லாம் டிகேஎஸ் பிரதர்ஸ் இருக்காங்க, அவங்க சிறந்த நாடகங்களை நடத்துனவங்க. இந்த ஒரே நாடகம் நடத்திட்டு போகிறதில்ல, அப்போல்லாம் ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு ஒரு ஊரில் கேம்ப் பண்ணுவாங்க. அப்போ பலவிதமான நாடகங்களை ஒரு பத்து நாளைக்கு ஒரு நாடகத்தை மாற்றி போடுவாங்க. அப்படி நாடகம் போடுற அந்த கம்பெனியில் நடிகர்களாக இருந்தவங்க எல்லாம் எங்கள் வீட்டை சுற்றி இருந்தாங்க. அவங்களில் பல பேருக்கு இந்த சுயமரியாதை கருத்து, திராவிட இயக்கத்தினுடைய கருத்து பிடிச்சவங்க. உதாரணமாக எஸ்பி வீராசாமி, பி எஸ் வெங்கடாச்சலம், கோவிந்தராஜ் இப்படி ஒரு அஞ்சாறு பேர் எங்கள் வீட்டுக்கு பின்னால் கூடியிருந்தாங்க. அவங்க இந்த நாடகத்துக்கு புறப்பட்டு போகும்போது வந்து எங்கள் அப்பாவோட ஒரு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் உட்காந்து பேசிட்டு திராவிட நாடு குடியரசு பத்திரிகைலாம் வாங்கி படிச்சுட்டு போவாங்க. போகும்போது தம்பி நீ அவன் நாடகம் பார்க்கவான்னு எனக்கு கூப்பிட்டு போடுவாங்க. மொத்தம் இப்படி பல நாடகங்களை பார்க்குற வாய்ப்பு ஏற்படும் போது அந்த டிகேஎஸ்னுடைய நாடகங்களை பார்க்க பார்க்கத்தான் ஆக இது ஒரு கலை, இந்த மாதிரி நடிப்பு, இந்த மாதிரி வசனம், இதெல்லாம் நம்ம கற்றுக்கணும், அதில் ஈடுபடணும் அப்படிங்கிற எண்ணம் அதில் விதைக்கப்பட்டது. ஆரம்பம் விதை அதுதான். அதுக்கு பிறகு நான் பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கிற காலத்தில் பராசக்தி கலைஞருடைய வசனத்திலையும் அண்ணன் நடிகர் திலகம் அவர்கள் நடித்த படமாக வந்தது. அந்த படத்தை பார்த்தவங்க எல்லாருமே கலைஞருடைய வசனம் சிறப்பாக, அண்ணன் நடிகருடைய நடிப்பு சிறப்பான்னு பெரிய பட்டிமன்றமே வைப்பாங்க. அந்த படத்தை நான் எத்தனை தடவை பார்த்துருப்பேன்னு சொல்லியிருக்க முடியாது. அத்தனை தடவை பார்த்தேன். அந்த கலைஞருடைய வசனத்தை சிவாஜி மாதிரி பள்ளிக்கூடத்தில் நடித்து காட்டுறது எனக்கு வந்து பெரிய அனுபவம். அந்த மாதிரி இப்போ ஹாஸ்டலில் நிகழ்ச்சி நடந்தாலும் சரி, பள்ளியில் நடிச்சிருந்தேன், அந்த வசனங்களையெல்லாம் நான் அண்ணன் மாதிரியே நடித்து காட்டுவேன். அப்படி வளர்ந்துட்டு இருக்கும்போது அந்த உணர்வு வந்து என் மனசில், நம்முடைய வாழ்க்கை பயணம் சினிமாவாக தான் இருக்கணும், நாடகமாக தான் இருக்கணும் அப்படின்னு அதில் ஒரு நெருப்பு, ஒரு ஜுவாலை வந்துடுச்சு. அந்த சமயத்தில் ரெவரன் ஃபாதர் மச்சோடாங்கிற எங்களுடைய ஆசிரியர் ஒவ்வொரு பையனையும் வகுப்பில், நீ என்ன போகிறனா, ஒருத்தன் இன்ஜினியர்னா, ஒருத்தன் டாக்டர்னா, ஒருத்தன் வக்கீல்னா, ஏன் இது வரும்போது என்ன முத்துராமன் நீ என்ன போகிறேன்னா, நான் சினிமாக்காரனாக போகிறேன். அவர் கொஞ்சம் பொல்லாதவர், கொஞ்சம் கண்டிப்பானவர். அந்த ரெவரன் ஃபாதர்னாலே உங்களுக்கு தெரியும், பான்னு கூப்பிட்டாரு. சரி, இன்னைக்கு நிச்சயமாக அடி வாங்க போகிறோம் அப்படின்னு கிட்டக்க போனேன். அவர் அடிக்கலை, என் முதுகை தட்டி கொடுத்தாரு. ஓ, உனக்கு சினிமாவில் கலையில் வரணும்னு ஆசை இருக்கான்னு கேட்டார். ஆமாம் சார் அப்படின்னு, ரொம்ப சந்தோஷப்பா அப்படின்னு என்னை பாராட்டிட்டு, அடுத்து ஆசிரியருடைய மீட்டிங் நடக்கும்போது இந்த மாதிரி முத்துராமனுக்கு கலை நிகழ்ச்சிகளில் பங்கு பெறணும்னு ஆசை இருக்குது, இன்னுமே பள்ளிக்கூடத்தில் என்ன நடந்தாலும் அவனை பங்கு பெற வைங்க, அவனை அந்த துறையில் ஆர்வப்படுத்துகிறவனுக்கு ஊக்கப்படுத்துங்க அப்படின்னு டீச்சர்ஸ் மீட்டிங்கில் அவர் போய் சொல்லியிருக்காரு. அதன் பிறகு என்னை எல்லா நிகழ்ச்சிகளையும் கலக்க வச்சு அந்த விதையை வந்து மேலே செடியாக வளர வச்ச பெருமை ரெவரன் ஃபாதர் முச்சோராவுக்கும் அந்த பள்ளியை சேர்ந்தவர்களுக்கும் தான் சேரும். அந்த ஊக்கத்தை உற்சாகப்படுத்தினாங்க. நான் இதை ஏன் இப்போ வலியுறுத்தி சொல்கிறேன்னா, ஒவ்வொரு மாணவனுக்கும் இருக்கிற என்ன, ஒருத்தன் டாக்டருக்கு படிக்கிறேன்னா அவனை போய் வக்கீலுக்கு படிக்கிறாங்க, வக்கீலுக்கு படிக்கிறாங்கன்னு டாக்டருக்கு படிக்கிறாங்க, இல்லை இல்லை இன்ஜினியருக்கு போய் அங்கே தான் சம்பளம் வரும்ங்கிறாங்க. அது ஆசிரியர்கள் மட்டும் இல்லை, பெற்றோர்களையும் நான் குற்றம் சாட்ட ஆசைப்பட்றேன். அந்த பையன்களுக்கு விருப்பமில்லாத துறைகளில் படிக்க வச்சு அவங்களுடைய எண்ணத்தை வளர விடாமல் பண்ணிடுறாங்க. எனக்கு கிடைச்ச வாய்ப்பு, நான் என்ன விரும்பணும் அதுக்கு என்ன ஊற்றி வளர்த்தாங்க அந்த பள்ளிக்கூடத்து ஆசிரியர்கள். அதே மாதிரி என்னுடைய பெற்றோர்களும் அதுக்கு உதவியாக இருந்தாங்க.
அதனால தான் நான் இன்றைக்கி என்ன மனசில் தோணுச்சோ என்ன மனசில் அந்த நெருப்பு புரி விழுந்ததோ அதை நாங்கள் எண்ணெய் போட்டு வளர்த்து இந்த அளவுக்கு வந்து உங்களோட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு காரணம் என்னுடைய ஆசிரியர்களும் பெற்றோர்களும் கூட இருந்த நண்பர்களும் சேர்ந்து தான் நான் இங்கே வந்தேன். ஆகவே எது விருப்பம் இருக்கோ அதில் அந்த மாணவர்களை சேர்த்து உற்சாகப்படுத்தினா அவங்க மிகப்பெரிய வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறத என்னுடைய அனுபவத்தை வச்சு உங்களுக்கு சொல்லிடுறேன் சார். ஏன்னா பேசும் தளமே ஒவ்வொரு வெற்றியாளரினுடைய அனுபவம் அந்த வெற்றி சூத்திரத்தை அடுத்த ஜென்ரேஷனுக்கு கடத்துறது தான். அந்த விதத்தில் நீங்கள் ரொம்ப அழகாகவே சொன்னீங்க. உங்கள் ஸ்கூலிங் லைஃப் பற்றி பேசுகிறப்ப நீங்கள் ஒரு யூனிவர்சிட்டிலேயே போய் படிச்சிருக்கீங்க, ஏவிஎம் யூனிவர்சிட்டி அதுலேயே படிச்சிருக்கீங்க, அந்த அனுபவங்கள்லாம் பேசலாம். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் பேசலாம் சார். ஓகே.